வெந்து தெளிந்தது காடு வைட் பென் சேனலுக்கு வனக்கதை போடு. ஸோ என்ன கதை வைட் பென் கூட்டாளிஸ், இப்போ அவங்களுக்கு ஓப்பனிங்லேயே விளங்கியிருக்கும். நான் தந்த என்ட்ரி இதில் என்ன படத்தை பார்த்து இன்றைக்கி நான் பேச போகிறேன் சொல்லி. சரியா சரி, வெந்து தெளிந்தது காடு எஸ்டிஆரோட நடிப்பிலையும் ஜிவிஎம் உடைய டிரெக்ஷன்லையும் பி ஜெயமோகன் ரைட்டிங்கில் வந்த படம் தான் இந்த வெந்து தெளிந்த காடு. இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் தான். மல்லிப்பூ பாட்டு தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டான பாட்டு. பாட்டு ரிலீஸ் ஆன டைம் கூட வந்து பெரிய ஒரு வியூஷிப் ஒன்றும் இருக்கல இதுக்கு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாட்டுக்கு வேறு லெவலில் வந்து வியூஸ் கூடி இருக்கு. படத்தில் புதுசாக இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் தான் சித்தி இதானானி. இந்த நியூ ஹீரோயின் வந்திருக்காங்க. பெரிய ஒரு கேரக்டர் ரோல் இல்லை தான், ஜஸ்ட் ஒரு 10-5 minutes தான். மெயினாக வந்து அவங்க இனி ஒரு ரொமான்ஸுக்கும் வேறு என்னது இருக்குது, ஜஸ்ட் ஒரு அந்த சீனை நகரத்துக்கு மட்டுமே அன்றைக்கி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்டிங் நல்லாவே இருக்குது. ஆனால் அதை விட அவங்க பெஸ்ட்டாக காட்டியிருக்கிறது வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் தான். சைலண்ட்டாக இருந்தாலும் டைலாக் பேசாமல் எக்ஸ்ப்ரெஷனில் சிம்புவை வந்து தூக்கி சாப்பிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து சீனுக்கு சீன் ரியாக்ஷன் காட்டினாலும் சீன்ஸ் எல்லாம் வந்து சீனாக எடுத்து வச்சுருக்காரு கேமராமேன் சித்தார். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னீஷியன்ஸ் டீம் வந்து கேமரா ஹேண்டிலிங்கை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தான். அதுலேயும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நியூவாக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு மிரரை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வந்து மிரருக்குள்ளுக்காலே ஒரு சீனை காட்டிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தரமான லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய இந்த பாட்டாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அண்ட் சிம்போட ஆக்டிங்காக இருக்கட்டும் அவருடைய பழைய தொப்பை எதுவுமே இல்லாமல் கம்பேக் மூவியாக வந்து இதை கொடுத்துருக்காரு. இல்லை அவருக்கு நல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு. அண்ட் நியூ ஹீரோயின் ஆக்டிங் கூட வந்து ஓகே, இதுக்கு ஒரு மோர் தென் 55% வந்து ஒர்க் பண்ணியிருக்கு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இன்னொரு விஷயமும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா வந்து ஸ்டண்ட் தான். ஆக்ஷன் சீன்லாம் வேறு லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டேன். இப்போ நாங்கள் படத்தோட கதைக்குழுக்க போவோமா? ஒன் லைனில் இந்த கதையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்க ஹீரோ வந்து பாம்பேக்கு போகிறாரு வேலையை தேடி. ஆனால் வேலையை பார்க்க போன நேரம் தேவையில்லாத வேலை செஞ்சு அவர் சம்பாதிக்கிறாரு. எஸ்டிஆர் என்ன தான் தலை ஃபேனாக இருந்தாலும் வந்து தளபதியோட படத்தோட கதையே இதுகளுக்கு சொருகுனார்னு சத்தியம் எனக்கு தெரியாது. வெந்து தனிந்தது காடு நெஞ்சு நிலை படத்துக்கு வணக்கத்தை போடு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா படத்துக்கு நாங்கள் வணக்கத்தை போடு இருக்குது. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா வந்து பீமா படம் இருக்குது, தொட்டிஜியார் இருக்குது, புதுப்பேட்டை இருக்குது. வேணும் என்றால் அவர் ஃபைனல் டச்சாக வந்து நாங்கள் கேஜிஎஃப்க்கு வந்து ஒரு வனக்கதை போட்டு வச்சுருவோம். ஏன்னா பார்ட் டூவில் வந்து கேஜிஎஃப் கதை கூட இதில் லைட்டாக வந்து தலையை காட்டிட்டு போகலாம். அதனால் இது மட்டும் இல்லாமல் வந்து என்ன தான் ஜிவிஎம்மோட படத்தில் ரொமான்ஸே வந்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள். ஆனால் லவ் வாங்கி அந்த ஜிவிஎம்க்கு என்ன ஆகிச்சோ தெரியா, லவ்வை மட்டுமே காட்டாமல் அவர் இப்போ ஆக்ஷன்ஸை நிறையா காட்டியிருக்காரு. மொதல் ஐட்டம் சாங்குக்கு அப்புறம் தான் கொலை பண்ணுவாங்க, ஆனால் இப்போ ரொமான்ஸ் பண்ணி தான் கொலை பண்ணுறாங்க. ஐட்டம் சாங் வைக்கிறதுக்கு டைம் இல்லாதனாலையோ இல்லை டான்ஸர் இல்லாதனாலையோ தெரியா, பரவாயில்ல ஹீரோயின் ஹீரோ சேர்ந்து ஒரு ரொமான்ஸை பண்ணிட்டே கொலையை பண்ணட்டுமேனு ரெண்டையும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ட்விஸ்ட்டே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல இன்டர்வல் தந்திருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் தூங்கிடுவீங்க, நானும் தூங்குனேன், அதனால தான் சொல்கிறேன். இன்டர்வல் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும், இன்டர்வலுக்கு அப்புறமும் தூக்கம் வரும், இன்டர்வலுக்கு முதல்ல லைட்டாக தூக்கம் வரும். அதனால் நீங்கள் ஒன்று தூங்கி எழும்பிட்டு போங்க, இல்லாட்டி தூங்குனா ஹெல்ப் ஆட்டத்துக்கு யார் சரி கூட கூட்டிக்கிட்டு போங்க. ஸோ கூட்டாளிஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டுங்க.